வணக்கம் மக்களே, நீங்க நம்ம ஒட்டாச்சோர் சேனல் பாத்தீங்கன்னா இட்லி பொடிமா செய்ய போறோம், முட்டை போட்டு செய்ய போறோம். வாங்க மக்களே, செய்யலாம். எங்க கொல்லி மண்ணுல எவ்வளவு நாகுச்சி தெரியுமா? அடுத்த மட மரணம் நாகுச்சி தான் தீங்கு போட்டி அம்மா நாகுச்சி மண்ணு சத்து. இப்பதான் சத்தான மண்ணு மூட இருக்கும் நினைக்கிறேன். இட்லி பொடி மசாஜ் தேவையானதை பாத்துக்கலாம். இட்லி, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பரு, பச்சை மிளகாய், இஞ்சி, கடலைப்பருப்பு, முட்டை, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, சால்ட்டு, நல்லெண்ணெய். வாங்க செய்யலாம். இப்ப நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நைஸா வெட்டணும், வெட்டலாம். ஏன்னா பொடி மாசு பார்த்தீங்கன்னா நைஸாக தான் இருக்கணும் வெங்காயம். அதனால் இப்போ நம்ம நைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி என்ன பார்த்தீங்கன்னா போல 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 நம்ம உளுக்கணும். அப்போ இந்தமாரி உளுத்து போட்டால் தான் நம்ம பொடி மாசு செய்யறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லியை உளுத்துக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, பொடியாக நம்ம உளுத்துக்கணும் இட்லியை. அப்போ தான் நம்ம பொடி மாசு செய்யறது பார்த்தீங்கன்னா நல்லா போல போலன்னு இருக்கும். வட்டை காஞ்சி போச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி போச்சு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சு போச்சு, காஞ்ச மிளகாய் போடலாம். முட்டையை உடச்சி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுடலாம்.
முட்டை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு போச்சு. அப்போ தான் ஒரு பொலபொலன்னு இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதக்கட்டும். தெரியக்கூடாதா, சுள் வந்தால் குண்டம் தெரியணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம், சால்ட் உப்பு. வெங்காயம் வத ஆரம்பிச்சுட்டு இப்போ மசாலா ஐட்டம் போட்டுடலாம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர். மசாலாலாம் பார்த்தீங்கன்னா மசாலா வத ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம உளுத்து வச்சிருந்த இட்லி போட்டுக்கலாம். இட்லி பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க நல்லா பொல பொலன்னு பொடி மாஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தோன்னா டிஃப்ரெண்டாக நம்ம தான் இட்லியில் போட்டு செஞ்சுருக்கோம். நம்ம நல்லா பொல பொலன்னு நல்லா சாஃப்டாகிடுச்சு. வாசனை நல்லா கமகமான இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, இறக்கலாம். பார்த்தீங்கன்னா இட்லி பொடி மாஸ் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டா பாத்தீங்கன்னா பொல பொலன்னு நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இட்லியில போட்டு செஞ்சதால டிஃப்ரெண்டா செஞ்சிருக்கோம். முட்டை போட்டு பொடி மாஸ் செஞ்சிருக்கோம். அது இட்லியும் இந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை வந்து பாத்தீங்கன்னா பொல 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 நல்லா உளுந்து போயிச்சு. ரவ மாதிரி இருக்காது. இது செம்ம டேஸ்ட்டுப்பா. காரம் பார்த்தீங்கன்னா, உப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இட்லியில் போட்டு நம்ம செஞ்சதால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாசனையாக இருக்குப்பா. கருவேப்பிலை வாசனை, கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா போட்ட உடனே கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்குது. எங்கள் சேனலை பட்டாச்சோர் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.